வெளி மாநிலங்களிலிருந்து அவ்வப்போது இந்த உணவுப் பொருட்கள் வரக்கூடிய எதுவும் குட்ஸ் வழியாக, அதே போல் இரும்பு சார்ந்த பொருட்கள் காயில் அது மாதிரி விஷயங்கள், இரும்பு காயில்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களும் இந்த நம்ம காஞ்சிபுரம் ரயில்வே நிலையத்தில், குறிப்பாக பழைய ரயில்வே நிலையம் அதாவது கிழக்கு ரயில்வே நிலையத்தில் வந்து இந்த மாதிரி அன்லோட் பண்ணுவாங்க. அதுக்கான யார்டு இருக்குது, இந்த அன்லோடிங் பண்ணி அதை அந்த வேர்ஹவுஸ்க்கு கொண்டு போகிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் இரும்பு காயில் இருக்கக்கூடிய ஒரு வேகன், அது வந்து குட்ஸ் வேகன் வந்திருக்கு. இது யார்டில் அன்லோட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருகிற நேரத்தில் பின்பக்கத்திலிருந்து சொல்லுகிற அந்த சிக்னல் இங்கே பார்க்காதனால கொஞ்சம் ஒரு பிரேக்கிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணி விட்டதோட விளைவு, இந்த பஃபர்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங் ஏரியா இருக்கும், அதை கடந்து அதை இடித்து பிறகு சாலை வரையில் வந்து இந்த கூட்ஸ் வேகன் வந்து டீரெயில் ஆகி அதாவது தடம் புரண்டு நின்றுடுச்சு. அதனால் அந்த பகுதியில் பெருமளவில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அது அருகில் நின்றுட்டு இருந்த ஒரு இரண்டு மூன்று டூ வீலர்ஸும் பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்ப மோசமான அளவில் சேதமடைஞ்சிருக்கு, பயனற்ற நிலையில் இருக்கிறது. இது குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் நான் விசாரித்தேன். உடனடியாக இந்த தீர்வு காண்பதற்காக ஒரு ட்ரெயின் வந்து அதுக்குன்னு உள்ளற இன்ஜினை கொண்டு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக அந்த அதாவது தடம் புரண்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வந்து மிச்சம் எல்லாத்தையும் முதல்ல தடம் புரண்டதை தடுத்து மிச்சதெல்லாம் கொண்டு போயிடுற மாதிரியும், இதை வந்து இன்னொரு ஜாக் வச்சு கொண்டு வந்து ரெடி பண்ணி புஷ் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆக கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இன்னும் சீரமைப்பதற்கு. இது இப்பொழுது ஏற்பட்டிருக்க இந்த இது வந்து ஒரு விபத்து தான் என்னை பொறுத்துள்ளது. ஏன்னா ரயில்வே விபத்து என்பது வந்து டீரெயிலிங் சொல்லக்கூடிய அந்த தடம் புரட்டுதல் என்பது சொல்கிறக்கூடிய விஷயங்கள் வந்து வழக்கமான போக்குவரத்து இடத்துல இல்லாமல் யார்டு அந்த பொருட்களை கொண்டு வந்து இறக்குற அந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பது என்பது ரயில்வே துறையில் சற்று ஒரு கவனக்குறைவுகளால் ஏற்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இது என்ன, நார்மலாக ட்ரெயின் இன்ஜின் நின்றுடுச்சின்லாம் நிற்கலை அப்படின்ற பிரச்சனை கிடையாது. சிக்னலிங் இவங்க வந்து கொடி அசைக்கும் போது இந்த தூரத்தில் நிறுத்தியிருக்கணும், அதை நிறுத்தாமல் விட்டுருக்காங்க. அது என்னன்றதை ரயில்வே துறை விசாரிக்க வேண்டும் என்பதனை தெரிவித்திருக்கோம், கேட்டிருக்கோம். முறையான விசாரித்து இது போன்ற விஷயம் நடக்கூடாது. ஏன்னா இந்த தடுப்பை கடந்து இவ்வளோ தூரம் வருதுன்னா ஒருவேளை இங்கே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருந்தால் யாராவது போக்குவரத்துக்கு வரக்கூடியவங்க போகக்கூடியவங்களோட உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். எனவே இது இனி வரும் காலங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் மேற்கொண்டு சதர்ன் ரயில்வேஸினுடைய உயர் அதிகாரிகளோடு பேசுவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கோம். அதாவது இது முன்னாடி வரையில் ஒரு தடுப்புக்கான பொதுவான ஒரு பஃபர் என்று ஒன்று வைப்பார்கள், அது போதுமானதல்ல. ஒரு தடுப்பு சுவரே அமைக்க வேண்டும், சுவர் அமைத்தால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற விபத்துகள் எந்த ஒரு சூழலிலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தடுப்பு சுவரும் அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை மேல் அதிகாரிகளோடு கண்டிப்பாக பேசி காங்கிரீட் சுவரை அமைத்து தருவதற்கு நாங்கள் உத்தேசிக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.